வாழைப்பூ வடை பார்க்க போறோம். இது உங்க தமிழ் ஃபுட் யூடியூப் சேனல். மிக்சியில அரைக்கிறதுக்காக 10 வரமிளகாய் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மிக்சியில ஒரு சுத்து சுத்திக்கிறோம். அதை தனியா எடுத்து வச்சு அதே ஜார்ல 250 கிராம் ஊற வச்ச கடலை பருப்புல நம்ம 200 பருப்பை நம்ம சேர்த்து மிக்சியில அரைச்சுக்கிறோம். நைஸா அரைச்சோம்னா வடை பக்கத்துல வராது, அதனால ஒரு சுத்து சுத்தி நம்ம தனியா எடுத்து வச்சிடணும். மீடியம் சைஸ் வாழைப்பூவை நல்லா ஆஞ்சு அதை மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். நைஸா அரைச்சிட்டா அந்த பக்கம் வராது, அதனால குற குறன்னு அரைக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்காக அரைச்சு வச்ச பொருளை ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்துறோம். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்க்கிறோம். இதோ உள்ள 50 கிராம் ஊற வச்ச கடலை பருப்பையும் சேர்க்கிறோம். பொடியாக நெருக்கிய ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா பொருளையும் தண்ணி இல்லாமல் சேர்த்து பிசறோம். கெடாய நல்லா காய வச்சு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றுறோம். ஃபைனலாக மாவு வந்தாச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா நல்லா உருட்டி அதை ரெண்டு கையால் தட்டி அப்படியே எடுத்து நம்ம காஞ்ச எண்ணெயில் நம்ம அப்படியே போடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டிய வடையும் நம்ம அசால்ட்டாக எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் போடுறோம். கொதிக்கிற எண்ணெயில் வடை நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அதனால் நம்ம மறு சைடு திருப்பி போடுறோம். இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம திருப்பி போடுறோம். இப்போ ரெண்டு சைடுமே வந்துருச்சு, அதனால் வடையை எடுத்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை வடிகட்டி எண்ணெய் வடிகட்டியில் நம்ம மாற்றுறோம். இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம மாற்றுறோம். ஃபைனலாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடியாச்சு. பிடிச்ச ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.